எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா போட்டி வறுவல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ரிப்பேர் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து போட்டி வேக வைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுருவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து போட்டி வந்து வெந்நீர் வச்சுருக்கோம், அதை போட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கணும். இந்த இதெல்லாம் போகிறதுக்காக, மேலே இருக்குது தோல் இருக்குது போகிறதுக்காக 2 நிமிஷம் கழிச்சு எடுக்கணும். அப்புறம்தான் வந்து தண்ணி சுட வச்சு சின்ன குடல் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு மஞ்சள்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு அப்புறம் வேக வைக்கணும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போது எடுத்தால் தான் இது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, 1 நிமிஷம் கூட இருக்கலாம். ரொம்ப நேரம் இருந்ததுன்னா, கொதி வந்துட்டு இருந்ததுன்னா இது வந்து இந்த தோல்லாம் எடுக்க வைக்காது. சில பேர் கத்தியால் போட்டு தீர்த்துப்பாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க, அதெல்லாம் சுண்ணாம்பே போட வேண்டியது. இது வந்து பார்த்தீங்களா, எம்மா அழகாக சூப்பராக வருது. நீங்களும் வந்து வாங்கி இந்தமாரி பாருங்கள், செய்யுங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும். இந்த தோலை எடுத்துகிட்டு தான் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம்தான் துண்டு துண்டு அரியணும். நல்லா வந்து போட்டி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு, இப்போ வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த அழுக்கெலாம் வந்து நம்ம வெந்நீரில் போட்டோம்னா இந்த அழுக்கெலாம் தன்னால் வந்துடும். உப்பு மஞ்சள்தூளும் வந்தால் போட்டோம்னா நல்லா தன்னால் வெளியே வந்துடும் அழுக்கெலாம். நல்லா பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. நீங்களும் இந்தமாரியே உங்கள் வீட்லேயும் நீங்களும் இந்தமாரியே செய்யுங்க, இதுமாரி பார்த்துட்டே செய்யுங்க. இப்போ வேறு தண்ணி மாற்றி வச்சுருக்கோம், அதே தண்ணியில் பத்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும், வெந்த உடப்புறு எடுத்து ஆற வச்சு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். மூடி போட்டு நல்லா எரியலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு, இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம், எடுத்து ஆற வச்சுக்கலாம்.
தக்காளி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் அரிஞ்சாச்சு, இப்போ வந்து தக்காளி அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சாச்சு, இப்போ மிளகா வந்து காம்ப கிள்ளிக்கலாம். மிளகா அந்த மாதிரி வந்து நம்மளே வாங்கிட்டு வந்துடுவோம். மூணாக இருந்துக்கலாம். வந்து தேங்காய் தெரிவிக்கலாம். தேங்காய் வந்து நைஸாக தெரிவிக்கணும், பெருசு பெருசாக தெரிவிக்கக்கூடாது. வந்து தேங்காய் திருவி முடிச்சாச்சு. இப்போ வந்து குடல் வந்து ஆறி இருக்கும், இப்போ வந்து குடல் வந்து துண்டு துண்டாக அரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து குடல் வந்து அரிஞ்சிக்கலாம். அப்படியே நம்ம சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிக்கலாம். அல்சர் இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்லாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். குடல் வேக வச்சதுல இப்போ வந்து போட்டி வறுவல் செய்ய போகிறேன்.
வந்து பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து வாடா சுட்ட எண்ணெய் அதை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்து போட்டிருக்கோம், குடல் வேகும் போது கம்மியாக போட்டிருக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே மஞ்சள் சேர்த்துருக்கோம் வேக வைக்கும்போது. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பொடி சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக சேர்த்தாச்சு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளியில் போட்டியில் வந்து முருங்கை பூ சேர்த்துக்கிறேன். பாருங்க நல்லா பூ வந்து நல்லா பிச்சு வச்சுருக்கேன். தனித்தனி பூவாக இருக்குது. வந்து முருங்கை பூ அதில் வந்து சேர்த்துக்கிறேன். முருங்கை பூ வந்து அலச எல்லோரும் வந்து போட்டி வந்து தனியாகவே வறுவல் பண்ணுவாங்க. நான் வந்து முருங்கை பூவை சேர்த்து வறுவல் பண்ணுறேன். வயிற்றில் இருக்கிற புண்ணும் நல்லா ஆறிடும் இந்த சாப்பிட்டா. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. முருங்கை பூவும் போட்டி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா என்னது அக்காலாம் வித்தியாசமாக சமைக்கிறாங்க, முருங்கை பூலாம் சேர்க்குறாங்க அப்படின்னாலும் அனுப்பிங்க. முருங்கை பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா அடி பிடிக்காத நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு வந்து. நல்லா போட்டு முருங்கை பூ நல்லா வதக்கி வச்சு போட்டு தேங்காய் பூவை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். போட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இறக்கிக்கலாம். போட்டி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பத்திரம் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
போட்டி பொரியல் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு நல்லா இருக்குது. முருங்கை பூ போட்டதில் அது வாசனையாக இருக்குது, நல்லா ஒரு வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு குழந்தைங்களும் கொடுங்க. முக்கியமாக வந்து வயிற்று புண்ணுக்கு வந்து இதெல்லாம் ஆறும், அலர்ஜிக்கும் நல்லது, சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.